வணக்கம் and welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ரிவ்யூ வீடியோ தான். So நான் ரீசெண்டா சொல்ல முடியாது, ஒரு 2 months ஒரு புது லிப் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். Obviously நீங்க டைட்டில்ல பாத்திருப்பீங்க. Yes, Dot and Key உடைய லிப் பிளம்பிங் ஸ்லீப்பிங் மாஸ்க். So இந்த ஒரு மாஸ்க் வந்து எனக்கு எப்படி வொர்க் அவுட் ஆச்சு, இது வந்து உண்மையிலேயே வந்து இட்ஸ் வொர்த் தி ஹைப்பா இல்லையா அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். So Dot and Key உடைய லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை இன்னும் Subscribe பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு செகண்ட் சேனல் Subscribe பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷனையும் பெல்லையும் கிளிக் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்து யூடியூப் உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணும், இல்லைன்னா நோட்டிஃபை பண்ணாது. ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாம என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து கீர்த்தி மேக்கோர் ஸ்டுடியோ. நீங்க தாராளமா என்னுடைய மேக்கப் ரீல்ஸ் அண்ட் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து அதுல வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு மேல பேசாம வாங்க இருக்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ரீசெண்டாக நான் வந்து இந்தியா வந்ததுக்கப்புறம் நைக்காலேருந்து பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் Dot and Key உடைய லிப் பிளம்பிங் ஸ்லீப்பிங் மாஸ்க். ஸோ இதோடைய அவுட்டர் காட்டன் வந்து ஆப்வியஸ்லி நான் டிஸ்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஹைப்ட் ப்ராடக்டாக இருந்தது. ஸோ நான் இங்கே வந்ததுக்கப்புறம் இதை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எனக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே ஆசை. ஸோ அதான் வந்து இதை ட்ரை பண்ணிட்டு இதோட ஆனஸ்ட் ரிவ்யூ கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 months வந்து இதை ரெகுலராக ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் என்னுடைய பர்சனல் ஃபீலிங்ஸ் தான் வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Dot and Key உடைய ஸ்கின் கேர் லிப் பிளம்பிங் ஸ்லீப்பிங் மாஸ்க் விட்டமின் சி பிளஸ் இ அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் இதோடைய கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35 ml உடைய பாக்ஸ். இட் ரேஞ்சஸ் வித் தி பிரைஸ் ஆஃப் அரௌண்ட் 645 rupees. இது வந்து நான் நைக்கால வாங்கினேன். பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ரொம்ப கியூட்டா இருக்கு. லைக் நம்மளுக்கு ஒரு மஷ்ரூம் டப் மாதிரி இருந்துச்சு. சேவன் வந்து வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே இதே உங்களுக்கு மட்டும் மஷ்ரூம் வச்சு லிப்பாம் அப்படின்னாங்க. ஸோ இட் வாஸ் சோ கியூட். ஆக்சுவலா சேவனுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த ஸ்லீப்பிங் மாஸ்க் வந்து not necessarily as a sleeping mask, it can be used as a lip balm also. So man day time லிமே வந்து தாராளமா இது வந்து ஒரு lip balm யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம்னா coming to its texture, இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு reddish பிளம்ப் கலர் அப்படின்னு சொல்லலாம். சோ ஒரு நல்ல ஒரு பிளம்ப் கலர்ல இருக்குது. அண்ட் இதோட டெக்ஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வேக்ஸ் லைக் டெக்ஸ்டர். சோ இது நம்ம வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் கையில. சோ இது நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்கல நம்மளுக்கு அந்த ஒரு கலர் தெரியுது இல்லைங்களா. சோ அந்த ஒரு டிண்ட் தெரியுது. அண்ட் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அப்படியே நல்லா நம்ம ஸ்கின்னோட அழகா ஜெல் ஆகி மெல்ட் ஆகி நல்லா அந்த ஒரு டிண்ட் அண்ட் அந்த ஒரு க்ளோயான ஒரு ஃபினிஷ் கொடுக்குது. சோ இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 ways யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஓவர் நைட் ஸ்லீப்பிங் மாஸ்க். சோ ஸ்லீப்பிங் மாஸ்க் அப்படின்னு சொல்லலையே பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம நைட் தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்றோம். அண்ட் தென் அப்படியே நம்மளுடைய லிப்ல அது வந்து அதோடைய வேலையை பார்க்கும். சோ காலையில நல்லா அப்சர்வ் ஆகி நம்மளுக்கு மார்னிங் எந்திரிக்கையில அந்த ஒரு ட்ரை சாப்பி லிப்ஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு லிப் பாமா இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ நம்ம வந்து ஒரு மேக்கப்லாம் போடுறோம், அதுக்கு முன்னாடி நம்ம லிப்ஸ்டிக் முன்னாடி நம்மளுடைய லிப்ஸை வந்து நரிஷ் பண்ணிக்கிறது அந்த ஒரு ட்ரைனஸ் இல்லாம இருக்கிறதுக்குமே வந்து இது ஒரு லிப் பாமா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லிப் டிண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த கலர் வந்து ரொம்பவே நல்ல ஒரு நேச்சுரலான கலர் வந்து ஒரு இன்னர் க்ளோவோட கொடுக்கறனால நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 minutes கழிச்சு ஜஸ்ட் அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா அது ஒரு டிண்டாவே வந்து நம்மளுக்கு வொர்க் ஆகும். சோ அந்த ஒரு லைட்டான அந்த ஒரு கலர் வந்து நம்ம லிப்ஸ்ல இருந்துட்டே இருக்கும். சோ இது வந்து ஓவர் நைட் ஸ்லீப்பிங் மாஸ்கா நம்ம யூஸ் பண்ணல, நம்மளுக்கு மார்னிங் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு ட்ரை ஆன சாப்டான ஸ்கின் வந்து லிப்ஸ் வந்து உரியறது நம்மளால ஃபீலே பண்ண முடியும். சோ ஆப்வியஸ்லி இன் தட் கேஸ் வந்து இட் வொர்க்ஸ். சோ நவ் லெட்ஸ் கம் டு தி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் திஸ் ப்ராடக்ட். சோ ஃபர்ஸ்ட் கமிங் டு தி ப்ரோஸ். ஃபர்ஸ்ட் ப்ரோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட டிண்ட். இந்த டிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு லிப்ஸ்ல ஒரு நேச்சுரலான ஒரு கலர் இருக்கிற ஒரு ஃபீல் கொடுக்கறனால லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு தோன்ற இடத்துல நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு டிண்டா வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். சோ செகண்ட் இதோட ப்ரோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து லானியேஜ் உடைய ஸ்லீப்பிங் மாஸ்கோட கம்பேர் பண்ணுவாங்க. சோ அந்த ஒரு ஸ்லீப்பிங் மாஸ்க் வந்து அன்பீட்டபிளி இட்ஸ் லைக் எல்லாருமே வைட்லி யூஸ் பண்ணி ரொம்ப நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு ரிவ்யூ வந்த ப்ராடக்ட். சோ இது அதோட கம்பேர் பண்ணல அதோட பிரைஸை விட நம்ம Dot and Key உடைய லிப் ப்ராடக்டோட பிரைஸ் வந்து கம்மி அண்ட் இட்ஸ் பிட் மோர் அஃபோர்டபிள் தன் தி லானியேஜ் ஸ்லீப்பிங் மாஸ்க். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட பேக்கேஜ் வந்து ரொம்பவே சீல்டா இருக்குது. சோ அண்ட் இதோட டெக்ஸ்டருமே வந்து கொஞ்சம் வேக்ஸ் லைக் செட் ஆகிற மாதிரி இருக்கிற டெக்ஸ்டர்னால இது வந்து கம்ப்ளீட்டா லீக் ப்ரூஃப். சோ நம்மளுக்கு வந்து இந்த ப்ராடக்ட தாராளமா நம்ம ஹேண்ட்பேக்ல வச்சு ஈஸியா எங்கனாலும் கேரி பண்ணிக்கலாம். சோ இந்த ப்ராடக்ட் வந்து பேக்கேஜிங் வந்து சீல்டா இருக்கிறதுனால ரொம்ப ஈஸி டு டிராவல் அண்ட் கேரி. சோ இப்ப கமிங் டு தி கான்ஸ். When we use it as a lip balm. Comparatively, கொஞ்சம் சீக்கிரமே dry out ஆயிடுதோ அப்படிங்கற feel வந்து எனக்கு இருந்தது. சோ ஒரு lip balm போட்டுட்டு நம்ம வந்து ஜெனரலா கொஞ்ச நேரம் இருந்தோம்னா அந்த moisturizer இருந்துட்டே இருக்கும். பட் இது வந்து அந்த ஒரு கலர் அந்த ஒரு tint கொஞ்ச நேரத்துல வந்து அப்படியே disappear ஆற மாதிரியான feeling இருக்குது. If in case உங்களுடைய lips வந்து கொஞ்சம் pigmented lips-ஆ இருக்கு அப்படினு வெச்சுக்கோங்களே. இப்போ என்னோட lips-லாம் வந்து கொஞ்சம் dusky skin-க்கு இருக்கக்கூடிய pigmented lips, அதாவது uneven tone-ஆ இருக்கக்கூடிய lips. So இந்த மாதிரி lips-ல வந்து tint வந்து ரொம்ப நேரம் வந்து last ஆகாது. But pigmented lips-க்கு I do not recommend this lip balm as a lip tint. The third most important con என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ற மாதிரி நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுத்துட்டே இருக்க ஒளிய அந்த பிளம்பியா காமிக்குதா அப்படின்னு யோசிச்சோம்னா எனக்கு தெரிஞ்சு அந்த அது மட்டும் வொர்க் அவுட் ஆகல. So with that said, நான் வந்து I've come to the end of the video. So இந்த ப்ராடக்ட் வந்து நான் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா I am yet to try Laniade's sleeping mask. So நான் அதை ட்ரை பண்ணலாம்னு யோசிச்சிட்டு இருக்கேன். But definitely இது வந்து ஒரு affordable rangeல ஒரு நல்ல ஒரு லிப் பாம், லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க் உங்களுடைய chapped lips-ஐ வந்து prevent பண்றதுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். பட் நீங்க ஒரு நல்ல ஒரு அஃபோர்ட் பண்ணலாம், உங்களுக்கு ஹையர் எண்ட் ப்ராடக்ட் அஃபோர்ட் பண்ணலாம் அப்படின்னா டெஃபினட்டா Laniade ஸ்லீப்பிங் மாஸ்க்குமே வந்து நான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்களுமே வந்து தாராளமா அதை ட்ரை பண்ணலாம். என்னோட personal feeling because என்னோட friends கிட்ட இருந்து வந்த review அது. So let me see, so next product நான் வந்து அதை ட்ரை பண்ணி அதோட review நான் கொடுக்கலாம் plan பண்றேன். And anyways, particularly coming to this product, it's up to you. So நான் இதோட pros and cons சொல்லிட்டேன். உங்களுடைய lip type யூஸ் பண்ணி depend பண்ணி நீங்க வந்து இந்த ப்ராடக்ட்டை வாங்கலாம். And hopefully இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் கொடுக்க மறக்காதீங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா தெரியப்படுத்த மறக்காதீங்க. வேற எந்த மாதிரியான வீடியோஸ் வேணுங்கிறதையும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. வேற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல நான் உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ கீர்த்தி சைனிங் ஆஃப். டேக் கேர். Thank you and bye bye.